இது உங்கள் நமது உணவுப் பொருளின் மகத்துவம் சேனல். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு உணவுப் பொருளோட மகத்துவத்தையும் அதை எப்படிலாம் பயன்படுத்தி நோய் இல்லாமல் வாழலான்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரோக்கியமான உணவை நம்ம எந்த நிலையில் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமாக வாழ முக்கிய காரணமாக இருந்தது அவங்களோட உணவு முறையும் பழக்க வழக்கமும் தான். அவங்க சாப்பிட்ட சத்தான உணவு மட்டும் இன்றி உணவை அவங்க சாப்பிட்ட முறையும் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருந்தது. கடந்த தலைமுறை வரைக்கும் நம்ம தரையில் சமணக்கால் போட்டு சாப்பிட்றத தான் பழக்கமாக வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மாறி போச்சு. பெரும்பாலான வீடுகளில் டைனிங் டேபிள் வர ஆரம்பிச்சிருச்சு. பல உணவகங்களில் நின்றுக்கிட்டே சாப்பிட்ற பழக்கமும் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் பஃபே சிஸ்டம்னு சொல்கிற நின்றுக்கிட்டு எதை வேணுமோ அதை நம்ம எடுத்து சாப்பிட்ற பழக்கமும் வந்துடுச்சு. இந்த நாகரிக வளர்ச்சியால் நம்ம இழந்தது கலாச்சாரத்தை மட்டும் இல்லை, நம்ம விலை மதிப்பற்ற நம்மளோட ஆரோக்கியத்தையும் தான். சாப்பிடும்போது நம்ம இருக்கிற நிலை நம்மளோட செரிமானத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நின்றுக்கிட்டே சாப்பிடும்போது உணவுகள் செரிமான மண்டலத்திற்கு செல்கிற வேகம் அதிகரிக்குது. இதனால் அவை நுண்ணிய துகள்களாக உடைக்கப்படுவது தடுக்கப்படுகிறது. அது குடலில் அதிக அழுத்தத்தை உண்டாக்கி செரிமானத்தில் பிரச்சனையே உண்டாக்குதான். அதோடு இல்லாமல் நின்றுக்கிட்டே சாப்பிட்றப்ப நம்மளை அதிகமாக சாப்பிட தோணுதா? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக நின்றுக்கிட்டு சாப்பிடும்போது உணவு வேகமாக கீழே சென்றுது, அதாவது செரிமான மண்டலத்துக்கு போயிடுது. இதனால் நம்ம அதிகமாக சாப்பிட வேண்டியிருக்கு. சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுன்றது ஆபத்தான விஷயம். ஏன்னா உணவுலேருந்து முழுமையான சத்துக்களை உறிச்சிறதுக்கு முன்னாடியே செரிச்சிடுறதுனால மீதமுள்ள சத்துக்கள் வாய்வாக மாறி உடலில் தங்கிடுது. இது குடல் வீக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக கார்போஹைட்ரேட்கள் முழுமையாக செரிக்காத போது வீக்கத்தை ஏற்படுத்துறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் சாப்பிடும்போது எப்பயும் கீழே உட்காந்து நிதானமாக சாப்பிடும் வலியுறுத்துறாங்க. இது நிறைவான உணர்வை தர்றதோட இல்லாமல் கலோரிகளையும் எளிதில் எரிக்குது. நின்றுக்கிட்டே சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்தோம். வாங்க உட்கார்ந்து சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தரையில் உட்கார்ந்து சாப்பிடும்போது உணவோட செரிமானம் சீராக இருக்குது. அதே சமயம் அதிகம் சாப்பிட்றது, தவறான நேரத்தில் பசி எடுக்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் வராது. உட்கார்ந்து சாப்பிட்றப்ப நம்மளோட வயிறு நிறைஞ்ச உடனேவே தானாக மூளைக்கு வயிறு சிக்னல் அனுப்பிடுது. ஸோ நம்ம அளவோடு தான் சாப்பிடுவோம். இப்படி உட்கார்றப்ப முதுகு, இடுப்பு, வயிறு என அனைத்தும் நேராக இருக்கிறதுனால அந்த பகுதிகள்லாம் வலுவடையுது. அதோடு இல்லாமல் செரிமான மண்டலத்தையும் சரியாக செயல்பட வைக்குது. நின்றுட்டுருக்கும்போது கால்கள் இதயத்துக்கு கீழ் நோக்கி இருக்குது. அப்போ உடலோட இரத்த ஓட்டம் கால்களை நோக்கி அதிகமாக இருக்கும். ஆனால் சமணக்கால் போட்டுட்ருக்கும்போது இரத்த ஓட்டம் இதயத்தை நோக்கி சீராக பாயுது. இது இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. இந்த காரணங்களால் தான் நம்ம முன்னோர்கள் சமைக்கிறப்ப கீழே உட்காந்து சமைக்கிறதும் சாப்பிட்றப்ப நல்ல சமணங்கால் போட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை பின்பற்றினாங்க போல இருக்குது. நம்மளும் இனிமேல் சாப்பிடும்போது கீழே சமணங்கால் போட்டு நேராக உட்காந்து சாப்பிடுவோம், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம். இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.